யாருக்கு வேணாலும் மனநல குறைபாடுகள் வரலாம். இப்போ இருக்க காலகட்டத்தில் எப்போ வேணாலும் வரலாம், யாருக்கு வேணாலும் வரலாம். ஏன்னா நாங்கள் வந்து சிறு வயது பள்ளிக்கு செல்லும் வளர் இளம் சிறார்லேருந்து ஒரு 8 வயசு 9 வயசுலேருந்து கூட மனநல சோர்வு வருது, டிப்ரெஷன் ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ அதனால் யாருக்கு வேணாலும் வரலாம். அதான காலகட்டம்னா சில பேருக்கு குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு மனநல பாதிப்பு இருக்கலாம். இன்னொன்று அவங்களோட சுபாவம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஒரு சின்ன தோல்வியை கூட ஏற்றுக்காது. யாராவது ஒருத்தர் ரோட்டில் நம்ம அப்படி போகும்போது திட்டா அதை வந்து ஒரு வாரம் யோசிச்சு அவங்க நம்மளை எப்படி சொல்லிட்டாங்களே அவங்க நம்மளை எப்படி சொல்லிட்டாங்களே ஒரு சிலர் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சுபாவங்கள். அதுக்கப்புறம் வந்து அதை அது இதெல்லாம் இருந்துட்டு இருக்கும்போது இதெல்லாம் தாங்கக்கூடாமல் பெரிய ஒரு ஒரு பிரச்சனை வருது. அது குடும்பத்தில் எந்நேரமும் ஒரு பிரச்சனை. அப்பா வந்து குடியிருந்திருப்பாங்க, அம்மா வந்து எந்நேரம் குழந்தைங்கள் கண்ணு முன்னால் அடிச்சிருப்பாங்க. இது எல்லாமே ட்ராமா தான். இது எல்லாத்தையும் தாங்கி 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 என்றாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு டைம்ல அது உடையும் இல்லையா. அந்த உடையிற போது மனநல சோர்வோம், மனநல குறைபாடுகள், மனநல மன உளைச்சல், மனச்சிதைவு நோய், இதில் ஏதாவது ஒன்று வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ரொட்டீன் இது மனச்சோர்வுன்றது வரும், ஆனால் இதுவே வந்துட்டு வேலையிலேருந்து செய்ய முடியாத அளவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுதோ, கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கவங்க சுத்தமாக அந்த பேச்சை நிறுத்தும் போதோ, உறக்கமின்றி இருக்கும் போதோ, சரியாக சாப்பிடாமல் அப்படியே போயிட்டுருக்கோம். ஸோ இதெல்லாம் வரும்போது கண்டிப்பாக டாக்டரை பார்த்துருக்கணும் அந்த நேரத்தில். இதுவே தீவிர அறிகுறிகள்னா எப்படி மேம்? உடனே அவங்கள வந்துட்டு நீங்கள் கவனிச்சே ஆகணும், இதுக்கு மேலே காலம் தாழ்த்தக்கூடாது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஸ்டேஜ் இருக்காம? தீவிர அறிகுறிகள்னா சில வியாதிகள் பார்த்தோம்னா ஒரு வாரம் தான் இருந்திருக்கும், ஆரம்பிச்சே ஒரு வாரம் தான் இருக்கும். பட் ஆனால் அந்த ஒரு வாரத்தில் வந்து ரொம்ப அறிகுறிகள், ரொம்ப பிரச்சனை வரும். ரொம்ப கோவப்படுறது, கண்ணில் பார்க்கறதெல்லாம் அடிக்கிறது, உடைக்கிறது, காரணம் இல்லாமல் எதிரில் இருக்கவங்கள அடிக்கிறது, அப்புறம் வேலைக்கு போகாமல் இருக்கிறது, பேச்சில் வந்து வித்தியாசமாக இருக்கிறது. இந்த மாதிரி நான் தான் பெரிய ஆள், என்ன மிஞ்சி யாரும் இல்லை உலகத்தில் அப்படி எல்லாரும் நினைப்பாங்க. பட் ஆனால் வந்து இதுவே வந்து ஒரு அப்னார்மலாக, என்னாலதான் மழை பெய்யுது, என்னாலதான் இந்த அளவுக்கு வெயில் அடிக்குது, நான் தான் எல்லாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சில பேச்சுக்கள், என்ன இது இப்படி வித்தியாசமா சொல்றாங்களே அப்படின்னு நமக்கே சந்தேகம் வரும். அப்போ வந்து தூக்கம் கம்மியா இருக்கும், தூக்கம் கம்மியா இருக்கும். சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா பிஸ்னஸ்ல இருக்கவங்க என்ன ஆயிடும்னா பிஸ்னஸ் லாஸ் வந்துடும், ரொம்ப பிஸ்னஸ் லாஸ் வரும். அவங்க வந்து நிறைய அவசரப்பட்டு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் மாற்றி மாற்றி அதில் இன்வெஸ்ட் பண்ணி அவசரம் இதில் எல்லாம் பிரச்சனை வரும். தேவையில்லாமல் நிறைய ஃபோன் பண்ணுறது. ஸோ இது நான் சொல்கிறது வந்து பைபோலர் டிஸார்டர் மேனியால இந்த மாதிரி இமீடியட்டாக கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். பட் இதுலேயும் வந்து பைபோலார்ன்றோம் இல்லையா, அது மேலே கீழே, அது என்ன ஆகிடுனா அந்த கீழே அவங்க கொஞ்சம் மனக்கவலையாக கொஞ்ச நாள் இருந்திருப்பாங்க, மேலே வரும்போது நமக்கு நல்லா வெளியே தெரியும். அந்த மனக்கவலையா இருக்கும்போது நிறைய பேருக்கு அது தெரியாது. இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, சந்தோஷமா இருக்க மனுஷனா யாருமே வந்து அது வியாதி அளவுக்கு தெரியாது. எப்பயாவது இருந்திருக்கும், நம்ம இந்த மாதிரி ரொம்ப கவலையா இருக்கும்போது கேட்போம், எப்பயாவது இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா ரொம்ப இதுவா இருந்தாங்க? ஆமா இருந்தாங்க, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால இருந்தாங்க. ஒரு 10 நாள் எல்லாருக்கும் ஊருக்கே வந்து ஒருத்தர் இருக்காரு, அவர் என்ன பண்ணாரு, இந்த ஊருக்கே வந்து எதுவோ வாங்கி கொடுத்தாரு திருவிழா டைம்ல. அது என்ன நினைச்சுக்கிட்டாங்க, ஓ ஒரு நல்லபடி இது பண்றாரு போல அப்படின்னு. பட் ஆனா அது வந்து ஒரு இந்த பிரச்சனை வரும்போது தான் தெரியுது, ஓ அது இருந்ததும் தன் இதுக்கு மீறி தனக்கு மிஞ்சி தானே, அதையும் தாண்டி ஒன்று எந்நேரமும் எல்லாருக்கும் பண்ணி அவருக்கான பிரச்சனைகள் வரும்போது தான் நமக்கு இது பிரச்சனைன்னு இருக்கு. ஒரு சிலருக்கு எப்படி இருக்கும்னா இந்த மன சிதைவு நோயில வந்து பேசுறது, அந்த காதுல வந்து சுத்தி யாருமே சத்தம் கேட்கும்னு சொல்றாங்க, அதெல்லாம் இருக்கு. அதுல வந்து பேசுவாங்க, பேசுறது வந்து எந்த அளவுக்குன்னா ஒரு சிலருக்கு அந்த சத்தங்களே அவங்களுக்கு துணையா இருக்கும், அந்த குரல்களே அவருக்கு துணையா இருக்கும். ஏன்னா ஒரு தனிமையான வாழ்க்கையில இருப்பாங்க. மேடம் இந்த குரலை மட்டும் குறைச்சிடாதீங்க, அது எனக்கு ரொம்ப நல்ல கம்பெனி கொடுக்குது. ஆனா அது அத்தனை கற்பனையா மேம், அந்த குரல் கற்பனைனா அவர்களுக்கான உலகத்துல அது உண்மை கேக்கும் கேக்கும். இதுதான் வந்து சைக்கியாட்ரி ஃபீல்ட்லயே வந்து நம்ம அவர்கள் சொல்வதை வச்சு அவர்களுக்கான அனுபவங்களை வச்சுதான் நம்ம ட்ரீட் பண்றோம். இது அவங்க வேணும்னே சொல்றாங்க, அவங்க வந்து இல்லாத ஒன்றை சொல்றாங்க அப்படின்னு, அவங்க இல்லாத அவர்களுக்கான உலகத்துல அது நிஜம். அதுலதான் வந்து நம்ம வேலைக்கும் போகாம ஒண்ணு நிறைய பேர் சில சமயம் பார்ப்போம் இல்லையா, தெருக்கள்ல தன்னை மறந்து இருப்பாங்க, தன்னை மறந்து ஒரு ஆடைகள்லாம் பேசிக்கிட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. சில பேர் கூட சொல்லுவாங்க, ஒரு சிலர் பார்த்தா அந்த தெருவில் இருக்கவங்களுக்கே தெரியும் இவங்க கொஞ்ச நாள் முன்னாள் ரொம்ப நல்லா இருந்தாங்கன்னு. அது யாரோ அந்த குடும்பத்துல கொண்டு வந்து வைத்தியம் பண்ணாம விட்டுருப்பாங்க. அது என்ன ஆயிடும், அது ஒரு தொடர்ச்சியா, இது நான் திருப்பி திருப்பி எல்லா ஊடகங்கள்லயும் எல்லா இடத்துலயும் சொல்றதுதான், இது வந்து சக்கரை வியாதி, ரத்த கொதிப்பு மாதிரி ஒரு வியாதி. அப்ப இந்த வியாதிக்கு என்ன பண்ணுவோம், சுகருக்கு காலத்துக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். இப்போ சுகர் கொஞ்சம் ஜாஸ்தியானா ஒரு இன்சுலின் போடுறோம், ட்ரீட்மெண்ட்னா அட்மிஷன் வேணா வந்து பாக்குறோம். அதே மாதிரிதான் இந்த வியாதிக்கும் தொடர்ச்சியா மாத்திரை போடணும். சுகர் எப்படி இருக்குன்னா கண்ட்ரோல்ல இருக்கு நல்லா இருக்கேன்னு, அதே மாதிரி இந்த சில வியாதிகள்ல நல்லா இருக்கு, நான் டேப்லெட்ல இருக்கேன் நல்லா இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த டேப்லெட்ல போட்டுட்டு இருக்கேன்னு கூட ஊருக்கு சொல்லுவானா,
நல்லா இருக்கேன் அப்படின்னு. ஆனா நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாத்திரை வாங்கின அடுத்த வினாடி கேட்கிற கேள்வி, இது ஆயுஸ்க்கும் நான் சாப்பிடணுமா அப்படின்வாங்க. அது ரொம்ப கடினமான கேள்வி. சில சமயம் சில வியாதிகளுக்கு தேவையில்லை, நம்ம ஒரு 3 மாதம் கொடுப்போம், 6 மாதம் கொடுப்போம், நிறுத்திடுவோம். பட் சில வியாதிகளுக்கு வந்து நம்ம காலத்துக்கும் எடுக்கணும். அது நான் எடுத்த உடனே அவங்க கிட்ட வந்து நீங்க காலத்துக்கும் எடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த நாள் என்னன்னா வேற ஒண்ணு நம்ம கிட்ட வரமாட்டாங்க, அடுத்த நாள் போயிட்டு இதே கேள்வி அங்க கேட்பாங்க. பட் ஆனா நிஜம் வந்து இதுதான், நிஜம் எப்பவுமே நல்லது. மெடிசன்ஸ் வந்து பிரேக் பண்ணிட்டாங்கன்னா அகைன் ப்ராப்ளம் வரும், ரிலாக்ஸ் வரும் போது. இன்னொன்னு, அதுல ஏன் இவங்க இவ்வளவு பயப்படுறாங்கன்னா, அதுக்கு அடுத்த கேள்வியும் சொல்லிடுறேன். அவங்க கேக்குற ரெண்டாவது கேள்வி என்னன்னா, இது நரம்பு தளர்ச்சி வந்துருமா, நரம்பு தளர்ச்சி வந்துரும்ன்றாங்களே மேடம், எங்க வீட்டு பக்கத்துல. அது வீட்டு பக்கத்துல எப்போ ஒரு 4 பேர் 4 விதமா சொல்லுவாங்க, நல்லதே சொல்ல மாட்டாங்க. போய் வைத்தியம் பாருன்னு சொல்ல மாட்டாங்க, இதுக்கு வந்து இது மாதிரி சைக்கியாட்ரிஸ்ட் பாருங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா வந்து இல்ல, இந்த மாத்திரை போட்டா, நான் சொல்லுவேன் இது உங்களுக்கு, உங்க உடம்பு, உங்க மனநலம், உங்களுக்கான மாத்திரைகள், இதை போய் ஏன் நீங்க சொல்றீங்க. இல்ல மேடம் கேக்குறாங்க. எவ்வளவு தடவை எப்படி ஆயிருக்குன்னா, ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்கன்னு மாத்திரையை நிறுத்திடுறது, நீயா கண்ட்ரோல் பண்ணிக்கோ, உன் மைண்ட உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாதா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, அத என்ன பண்ணுங்க, இதுக்கு எதுக்கு மாத்திரை, தூக்கம் வரலையா, இதை அரைச்சு குடி, அதை அரைச்சு குடி அப்படின்வாங்க. பட் தூக்கம் வரலன்றது அது ஒரு அறிகுறி. இப்ப ஜுரம் வந்து டெங்குல இருக்கும், மலேரியால இருக்கும், டைஃபாய்ட்ல இருக்கும், எவ்வளவு வகையான ஃபீவர்ல இருக்கும். அதே மாதிரி தூக்கம் இன்மைன்றது அது ஒரு அறிகுறி. அதுக்கான காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். நாங்க வந்து ட்ரீட் பண்றது அந்த தூக்கம் இன்மையை மட்டும் ட்ரீட் பண்ணல, அது ஒரு மன உளைச்சல்ல வருதா, மனச்சிதைவுல வருதா, இந்த ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாகி வேற ஏதாவது இதுல வருதான்னு அந்த மற்ற கண்டிஷனை ட்ரீட் பண்ணும்போது தூக்கம் நார்மலா வருது. அவ்வளவுதானே தவிர, இது போட்ட உடனே ரொம்ப தூங்குவோமா, இது பண்ணுவோமா, இதனால வந்து எங்களுடைய நரம்பு தளர்ச்சி வருமானதும் ஒரு, அது ஒரு மிகப்பெரிய பயம் பொதுமக்களிடையே. அப்போ இந்த ஹைப்பர் டென்ஷனுக்கான மாத்திரைகளுக்கும், இந்த மற்ற சுகருக்கான மாத்திரை சாப்பிடும் போதும் அதே மாதிரிதான், இந்த மாத்திரைக்கு இருக்கிற மாதிரி தான் சைடு எஃபெக்டே தவிர, இது ஒன்றும் வித்தியாசமாவோ அதிகமாவோ எந்த சைடு எஃபெக்டும் இல்லை. இந்த மனநல பாதிப்புன்றத முழுமையா குணப்படுத்த முடியுமா மேம்? கண்டிப்பா. இப்ப நான் சொன்ன இந்த அந்த பார்ட் ஏ தான், பார்ட் பி தான், இதே தான் சுகர் பிபி. அதே மாதிரி ஒரு சில வியாதிகள் காலத்துக்கு ட்ரீட் பண்ணும், பட் ஒரு சில பிரச்சனைகள் வந்து அது வந்து எப்படி சொல்றது, இந்த நிறைய இந்த தீர்வுகளுக்கு ஏன் வந்து மக்கள் அங்கெல்லாம் போக தொடங்கினாங்க அப்படின்றதுக்கான பதிலா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் வந்து சோட்டானிக்கரை, இந்த பக்கம் வந்து அனுமந்தபுரம்னு ஒரு இடம் இருக்கு, இந்த பக்கம் வந்து ஏர்வாடி, இந்த மாதிரிலாம் கூட்டு போறாங்க இல்லையா. அது என்னன்னா, சில மனவியாதிகள் வந்து நமக்கு ஒரு 30 நாள்லயே போயிடும், அது அங்க போனாதான் போனோம் அப்படின்றது இல்லை, சரியாயிடும். பட் அப்போ ஓ அங்க போனா சரியாகுது போலன்னு அப்ப எல்லாத்துக்கும் அங்க கொட்டு போறதுனால சிலது சரியாயிடுச்சுன்னா ஓ சரியாயிடுச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டு வந்துடுவாங்க, பட் சிலது சரியாவாது. அதனால வந்து இதுதான் அந்த கேள்விக்கான பதில். சில இது வந்து தானா சரியாயிடும், ஒரு ஒரு மாதிரி அவங்க பாட்டுன்னு சரியாயிடும். இதோட ஒரு 10 வருடம் கழிச்சு 15 வருடம் கழிச்சு அந்த அளவுக்கு தாங்க முடியாத ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து வந்தாதானே தவிர இல்லாட்டி வராது. அந்த சமயத்துல அவங்களுக்கான வாழ்க்கையில அது ஒரு பெரிய பேரிடியா இருந்திருக்கும். அந்த தோல்வியை தாங்க முடியாம, அந்த இழப்பை தாங்க முடியாம, தனக்கு நடந்த அந்த ஒரு அநீதியை தாங்க முடியாம அவர்களுக்கு வர வெளிப்பாடு அது கொஞ்ச நாள் இருந்துட்டு போயிடும். பட் சில பேருக்கு அது தொடர்ச்சியா இருக்கும். அது யாருக்கு கொஞ்ச நாள்ல போயிடும், யாருக்கு ரொம்ப நாள் இருக்கும்ன்றதுக்கான பதில் வந்து நம்ம அது பார்த்துட்டே இருந்தாதான் தெரியும். இப்ப இருக்க காலகட்டத்தில் மேம், எந்த ஏஜ் குரூப் ஆஃப் பீப்புள் வந்துட்டு இந்த மனநல பிரச்சனைகளுக்கு அதிகம் ஆளாகிறாங்க? கண்டிப்பா வந்து டீனேஜ், இந்த கரெக்டா காலேஜ், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அந்த வளர் இளம் சிறாருக்கும் வந்து இப்போ கொஞ்சம் அந்த பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. ஏன்னா இப்போ வந்து இந்த போதை அப்படின்ற அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த கூல் நிப்பில் ஆரம்பிச்சு, இந்த கஞ்சால ஆரம்பிச்சு என்னென்ன பேரோ சொல்கிறாங்க, அதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு நம்ம வெரிஃபை பண்ணுற அளவுக்கான பேர்கள் உண்டு. ஸோ இதனால் வந்து மூளையில் பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த பாதிப்புகளோட வெளிப்பாடு வந்து இந்த வியாதிகள், அதனால தான் இதெல்லாம் உட்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அது அவர்களுடைய வாதம் என்னவா இருக்கும்னா, வெளிநாடுகள்லாம் இதை அங்கீகரிச்சிட்டாங்களே, நீங்கள் என்ன இதை லீகலாக மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நம்மளை கேள்வி கேட்பாங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ் தான் அதிகமான மனநல பிரச்சனைகள் இன்னைக்கு காலகட்டத்தில் இருக்காங்க. பெண்கள் வந்து, பெண்களுக்கு வந்து எப்பவுமே வந்து காலகாலமாக பெண்களோட முன்னேற்றத்தை நோக்கி பயணம் தான். அப்போ பல்வேறு இடங்கள்ல கல்யாணம் வரைக்கும் நல்லா இருந்த மேடம்னுவாங்க, அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பிரச்சனை வரும். கல்யாணத்துக்கு அப்புறம் வர கஷ்ட நஷ்டங்கள், அதுல வர அவர்களுக்கான ஒரு ஒரு அவங்களை இயங்க விடாம செயல்படுத்தப்படுறது, ஒரு பெண்ணே இன்னொரு பெண்ணுக்கு எதிரியா இருப்பாங்க, அந்த மாமியார்னாலே பல பிரச்சனை வரும். பட் அது எல்லாமே பெண்களுக்கும் இது ஒரு பெரிய கஷ்டமான இதுதான்.